நண்பர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். டிஎன்பிசி மேக்ஸில் நாம் இன்னைக்கு புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு சம்பந்தமான டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து வெரி இம்பார்ட்டன்ஸ் கொஷின் தான் நம்ம எடுத்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் புள்ளியியல் நிகழ்தகவு ரெண்டு டாப்பிக்கான எல்லா சம்பவம் உங்களால் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்கூல் புக்கிலிருந்து எடுக்கப்பட்ட புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவுக்கான கணக்குகள் சம்மந்தமான வீடியோஸை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றாவது கேள்வி, கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை காண்க. இடைநிலை அளவு காணுன்னு கேட்டால கொடுத்துருக்கிற தகவலை ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. இதில் மொத்தம் 12 தகவல் இருக்குது. 12 என்பது ரெட்டப்படையில் இருக்குது. இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தீங்களான்னா, 8/2, அதாவது 12 ரெண்டால் வகுத்துக்கோங்க 6. 6வது உறுப்பும் அதுக்கு அடுத்த 7வது உறுப்போட சராசரி தான் இடைநிலை. அப்போ இந்த தொடரில் 6வது உறுப்பு என்ன வருது பாருங்க, எனக்கு 14, 7வது உறுப்பு 15. இதோட இடைநிலை அளவு தெரியணும்னா நமக்கு 14 பிளஸ் அது கூட 15 கூட்டுங்க. கூட்டி 2 வகுத்துருங்க. கூட்டினீங்களன்னா 29 கிடைக்கும். அதை 2 வகுத்துருங்க. 2 14, 28, மீதம் 1 இருக்கும். புள்ளி வச்சிங்களேன்னா இது 10 மாறும். 10 2 5 10 சரியா போச்சு. அப்போ நமக்கு இடைநிலை அளவு எவ்வளோ கிடைக்குதுன்னா, இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 14.5 இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான மதிப்பு. 2வது கேள்வி, 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுதான். இவற்றின் இடைநிலை அளவை காண்க அப்படின்னா, இந்த டேட்டாவை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது பாருங்கள், 7 இருக்குது. ஸோ 7 என்பது ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போது ஒற்றைப்படையில் இருந்தால் நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, n பிளஸ் 1/2, என் என்பது 7, 7 கூட 1 கூட்டினீங்களன்னா 8, 8 2 வகுத்துக்கோங்க. 2 1 2 4 தான் 8. ஸோ 4வது உறுப்பு தான் இந்த தொடரில், 4வது உறுப்பு தான் இடைநிலை அளவு. ஸோ 28 என்பது சி. 3வது கணக்கு, கீழ்கண்ட விவரங்களுக்கு இடைநிலை காண்க. முதல்ல எத்தனை தகவல் கொடுத்துருக்காங்கன்னா 7 தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை இடைநிலைன்னு கேட்டாலே ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எத்தனை உறுப்பு இருக்குன்னா 7 உறுப்பு இருக்குது. ஸோ ஒத்தப்படையில் இருக்குது. ஒத்தப்படையில் இருக்கும்போது நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, n பிளஸ் 1/2 இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் நடு உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். n என்பது 7, 7 கூட 1 கூட்டினீங்களானா 8, 8 2 வகுத்தீங்களான்னா 4. ஸோ 4வது உறுப்பு தான் இடைநிலை அளவு. அப்போ 4 தான் எனக்கு இடைநிலை அளவு இந்த கணக்கின்படி. இடைநிலைனா நடு உறுப்பு தான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒத்தப்படையில் இருந்தேன்னா n பிளஸ் 1/2 ஒன்று எழுதிக்க வேண்டியது. 4வது, என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இங்கே எத்தனை விவரம் கொடுத்துருக்கு, 5 விவரம் கொடுத்துருக்காங்க. அதோட சராசரி தான் 16 கொடுத்துட்டு, இதில் விடுபட்ட இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்னா, எத்தனை தகவல் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் கூட்டி அதோட எண்ணிக்கையால் வகுத்தா தான் இந்த 16 கிடச்சிருக்கும். இங்கே எத்தனை உறுப்பு பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 போட்டு மேலே இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி இஸ் ஈக்குவல் டு 16 எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5x பிளஸ் நம்பர்னா 2 கூட 4 கூட்டினீங்களன்னா 6, 6 6 12, 12 ரெட்டுனா 20/5 இஸ் ஈக்குவல் டு 16. 5x பிளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 5 16 80. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 80. இந்த பிளஸ் 20 வெளியில் வந்ததுன்னா -20. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 80ல் 20 போச்சுன்னா 60. ஸோ இப்படியே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பாருங்கள், 5 1 5 12. ஸோ எக்ஸோட மதிப்பு 12. இந்த 12 எங்கே வருது பாருங்கள், ஏ தான் நமக்கு சரியான ஆன்சர். கீழ்கண்ட விவரங்களின் இடைநிலை அளவு யாது. இடைநிலைனாவே விவரங்களை ஏறு வரிசையில் முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதோட நடு உறுப்பு தான் சொல்லணும். 2 4 6 7, 7 உறுப்பு இருக்குது. கொடுத்துருக்கிற தகவலை ஏறு வரிசையில் எழுதியாச்சு. 7 உறுப்புனா நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் n பிளஸ் 1/2, என்னன்னா 7, 7 கூட 1 கூட்டினீங்களானா 8, 8 2 வகுத்தீங்களான்னா 4. இந்த தொடரில் 4வது உறுப்பு தான் இடைநிலை. ஸோ 51 51 எங்கே இருக்குது, சி தான் அதுக்கு சரியான ஆன்சர். என்ற புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவு என்ன. இடைநிலைனாவே கொடுத்துருக்கிற விவரத்தை ஏறு வரிசையில் எழுதிக்கோங்க. நான் இந்த விவரத்தை ஏறு வரிசையில் எழுதிட்டேன். இப்போ எத்தனை உறுப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். மொத்தம் 12 உறுப்பு இருக்குது. 12 உறுப்பு என்பது ரெட்டைப்படையில் இருக்குது. ரெட்டைப்படையில் இருக்கும்போது நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த 12 2 வகுத்துருங்க 6, 6 7வது உறுப்பு தான் நடு உறுப்பு. ஸோ இதுதான் 6வது உறுப்பு.
இந்த தொடர்ல ஆறாவது உறுப்பு 276, ஏழாவது உறுப்பு 284. இந்த ரெண்டு உறுப்போட சராசரி தான் இடைநிலை அளவு. ஸோ இடைநிலை அளவு 276 அது கூட 284 கூட்டுங்க, கூட்டி ரெண்டால் வகுத்துருங்க. அதோட சராசரி இந்த ரெண்டு எண்ணை கூட்டி ரெண்டால் வகுத்தாதான் இடைநிலை அளவு கிடைக்கும். 276 284 கூட்டுங்க, 10 மீதி 1 16 மீதி 1 5. கூடுதல் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களன்னா 560 கிடைச்சிருக்கு. 560/2 2 1 2 2 4 மிச்சம் 1 16னா 2 8 16, இந்த ஒரு 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது இடைநிலை அளவு 280 கிடைக்கும். இந்த 280 பி தான் ஆன்சர். என்ற விவரங்களின் இடைநிலை அளவு என்ன? இடைநிலைனாவே கொடுத்துருக்கிற தகவலை ஏறு வரிசையில் முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு எத்தனை உறுப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 2 4 6 1 7 7னா ஒத்தப்படையில் இருக்கு. ஒத்தப்படையினா அதோட நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இது கூட ஒன்று கூட்டி ரெண்டால் வகுத்துக்குவாங்க. 7 ஒன்று கூட்டினீங்களானா 8, 8 ரெண்டால் வகுத்தீங்களான்னா 4. ஸோ 4வது உறுப்பு தான் நடு உறுப்பு. அப்போ 9 தான் இந்த தொடரோட இடைநிலை அளவு. 8வது கணக்கு, முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு எது அப்படின்னு கேட்குறாங்க. குறையற்ற முழு என்னன்னா முழு எண்ணோட தொடக்கமே 0 1 2 3 4 5. முதல் 8 குறையற்ற முழு எண்கள் அப்படின்னு கேட்கும் போது இதுதாங்க முதல் 8 குறையற்ற முழு எண்கள். இதோட இடைநிலை அளவு தெரியணும்னா இங்கே 8 உறுப்புன்னு சொல்லும் போது ரெட்டப்படையில் இருக்கு. அப்போ ரெண்டாவது வகுத்தீங்களான்னா 4. 4வது உறுப்பும் 5வது உறுப்பும் தான் அதோட கூட்டுத்தொகை தான் இடைநிலை அளவு. 4வது உறுப்புனா என்ன வரும் பாருங்க, 3 அது கூட 4. 4வது உறுப்பு 5வது உறுப்பு. ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் இடைநிலைன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துடணும். அப்படி 3/4 கூட்டினீங்களானா 7, 7 ரெண்டால் வகுத்தீங்களான்னா 2 1 2 3 6 மிச்சம் 1 புள்ளி வச்சிங்களான்னா இங்கே 0 போட்டுக்கலாம். 2 5 10 அப்போது 3.5 தான் இந்த தொடரோட இடைநிலை அளவு. தப்பி இருக்கு பாருங்க ஆப்ஷன். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகள் ஒவ்வொன்றையும் 3 பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம். பழைய திட்ட விளக்கம் 4√2 கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு புள்ளி விவரத்தையும் 3 பெருக்கிறாங்களாம். அப்போ புதிய திட்ட விளக்கம் என்னவா இருக்குன்னா இந்த திட்ட விளக்கத்தையே 3 பெருக்கிடுங்க. 4√2 3 பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும், முழு எண்ணோட பெருக்குங்க. 4 3 12√2. ஸோ 12√2 சி தான் ஆப்ஷன். இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா பெருக்குனாக்கா எந்த எண்ணால் பெருக்கிறாங்களோ அந்த எண்ணையே திட்ட விளக்கத்தால் பெருக்கிடுங்க. வகுத்தாக்கா இந்த எண்ணால் வகுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா திட்ட விளக்கத்தை அந்த அளவாலே வகுத்தீங்களானாவே உங்களுக்கு புதிய திட்ட விளக்கம் கிடைச்சிடும். பெருக்கும் போது வகுக்கும் போது மட்டும்தான் இந்த ரூல். முதல் 20 ஈல் எண்களின் வீச்சு என்ன? முதல்ல 20 ஈல் எண் என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஈல் எண்ணோட தொடக்கமே 1 2 3 எக்ஸெட்ரா 20 வரைக்கும் இருக்கு. இதுதான் இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. இதோட வீச்சு என்னன்னு கேட்டாங்கன்னா முதல்ல மிகப்பெரிய மதிப்பு எது, மிக சிறிய மதிப்பு எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். இத்தொடரில் மிகப்பெரிய மதிப்பு 20, மிக சிறிய மதிப்புனா 1 தான். அப்போது வீச்சுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ், எல் என்பது 20 மைனஸ் 1 19. இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஃபார்முலாஸ் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும் சட்டுன்னு சொல்லலாம். இந்த நம்பர் வரைக்கும் தெரியும் போது 1 to 20 வரைக்கும் தான் பெரிய நம்பர் 20, 20 ஒன்று போச்சுன்னா 19. ஸோ 19 தான் இந்த கணக்கான வீச்சு அப்படின்னு சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய. முதல் 10 பகா எண்களின் வீச்சு. பகா எண்ணோட தொடக்கமே 2 3 5 7 11 13 17 19 2 4 6 8. இப்போ முதல் 10 பகாயன்கள்னா இது தாங்க அந்த முதல் 10 பகாயன். 2 4 6 8 10 10 எண்கள் இருக்கு பாருங்க. இதோட வீச்சு என்னன்னு கேக்குறாங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே முதல் 10 பகாயன்கள்னா பகாயன்களோட தொடர்ல 10 எண்களை எடுத்துட்டு வீச்சு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கான ஃபார்ம்ல எல் மைனஸ் எஸ், எல் என்பது மிகப்பெரிய மதிப்பு, எஸ் என்பது மிகச்சிறிய மதிப்பு. இப்போ மிகப்பெரிய மதிப்பு 29, மிக சிறிய மதிப்பு 2. ஸோ 29ல இருந்து 2 போச்சுன்னா 27. எனவே 27 தான் இதுக்கு சரியான ஆன்சர். நீங்க இந்த மாதிரி ஷார்ட்டா சொல்லணும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எடுத்து எழுதுறேன். எல்லோட மதிப்பு 29, எஸ்ஸோட மதிப்பு 2. ஸோ வீச்சுக்கான ஃபார்ம்ல எல் மைனஸ் எஸ். ஸோ எல்லோட மதிப்பு 29ல இருந்து 2 கழியுங்க. அப்போ 27. முதல் 10 மிகை முழு எண்கள் அதோட வீச்சு கண்டுபிடின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி முதல் 10 மிகை முழு எண்கள்னா என்னன்னு கண்டுபிடிச்சாதான் வீச்சு சொல்ல முடியும். அப்போ மிகை முழு என்னன்னா
plus numbers அதோட தொடக்கமே 0 தான் 0 ல இருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கோங்க இங்க 10 எண்கள் இருக்கு பாருங்க இதோட வீச்சு கேக்குறாங்க வீச்சு என்ன கேட்டாவே மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சாலே வீச்சு தெரிஞ்சிடும் சோ மிகப்பெரிய மதிப்பு 9 மிகச்சிறிய மதிப்பு 0 அப்போ 9 ல 0 போச்சுனா 9 தான் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஃபார்முலால சொல்லி தரேன் L ஓட மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு 9 சிறிய மதிப்பு 0 வீச்சுக்கான ஃபார்முலா L minus S, L என்பது 9 minus 0, so 9. இது formula method. பட் இது தெரிஞ்சதுனாக்கா formula மட்டும் ஐடியா இருந்தா போதும் answer நம்ம சட்டுன்னு சொல்லிடலாம். 13வது கேள்வி மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் எனில் விவரங்களின் வீச்சு என்ன இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விவரத்தோட வீச்சு என்னன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ வீச்சுன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் இதில் பெரிய மதிப்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த தொடர்லேயே மிகப்பெரிய மதிப்பு எனக்கு 97 தான் இருக்குது மிகச்சிறிய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்களன்னா 23 ஸோ அப்போ வீச்சு வீச்சுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் எல் என்பது 97 மைனஸ் 23 அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள் 97லேருந்து 23 கழிங்க 7ல 3 போச்சுன்னா 4 9ல 2 போனால் 7 ஸோ 74 74 தான் இந்த வீச்சு கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கான வீச்சு 74 சி தான் ஆப்ஷன் 14வது கணக்கு என்ற புள்ளி விவர தொகுப்பின் முகடு என்ன முகடுன்னு கேட்டாலும் கொடுத்துருக்கிற விவரத்தை ஏறுவரிசையில் எழுதினோம் எழுதிட்ட பிறகு அதிக தடவை எந்த எண்ணை வந்திருக்குன்னு செக் பண்ணணும் நான் கொடுத்துருக்கிற விவரத்தை ஏறுவரிசையில் எழுதிட்டேன் இங்கே 2 என்பது எத்தனை முறை வந்திருக்குன்னா 3 முறை வந்திருக்கு 4 3 முறை வந்திருக்கு 7 2 முறை வந்திருக்கு 8 2 முறை வந்திருக்கு அதிகபட்சமாக எது வந்திருக்குன்னா 2 4 தான் ஸோ 2 எண் ஈக்குவலாக வர்றதுனால இந்த தொடரோட முகடு 2 4 ஸோ பி தான் அதுக்கு ஆப்ஷன் 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே இதை கொடுத்துட்டு எனில் வருவாயின் சராசரியை காண்க சராசரினாவே கொடுத்துருக்கிற விவரங்களை கூட்டி அதோட எண்ணிக்கையால் வகுத்துடணும் கொடுத்துருக்கிற விவரங்களை இதை பாருங்கள் ப்ளஸ் போட்டு எழுதி எத்தனை விவரம் கொடுத்துருக்காங்கன்னா 2 4 6 விவரம் கொடுத்துருக்காங்க ஸோ 6ஆல் வகுத்த இதோட மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 18000 கிடைக்குது அதை 6ஆல் வகுக்க போகிறேன் 6 1 6 3 18 சரியாக போச்சு மேலே இருக்கிற 3 0 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அப்போ சராசரி 3000 இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க நமக்கு பி தான் ஆன்சர் 16வது கணக்கு ரொம்ப முக்கியமானது 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது கண்டுபிடிச்சிட்டாங்க 100 பேருடைய மதிப்பெண்களுடைய சராசரி 40ன்னு கண்டுபிடிச்சிட்டு பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது இந்த சராசரி கண்டுபிடிக்கும் போது 53 என்ற எண்ணுக்கு பதிலாக 83ன்னு எடுத்து அவங்க சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க அப்பனா அந்த தவறை சரி பண்ணி சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க முதல்ல தவறான மதிப்புல இருந்து மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் 100 மாணவர்களின் சராசரி எவ்வளோன்னா 40 அப்போ 100 மாணவர்களின் மொத்த மதிப்பெண்ணை எவ்வளோன்னு கேட்கும்போது 100 × 40 பிறகுனீங்களான்னா 4000 கிடைக்கும் அந்த 100 மாணவர்களுடைய அதாவது இப்போ தவறாக கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதோட சேர்த்து தான் 100 மாணவர்களுடைய அந்த மதிப்பெண்களுடைய கூட்டுத்தொகை 4000 கிடைச்சிருக்கு இப்போ சரி பண்ணணும்னா அந்த கூட்டுத்தொகையை முதல்ல சரி பண்ணணும் 4000 போட்டுட்டு இதில் சரியானது 53 அதை கூட்டி தவறான மதிப்பு எதுன்னு பார்த்தீங்களன்னா 83 அதை கழிச்சிடுங்க அப்போது 4053 கூட்டி 83 கழிச்சிங்களான்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3970 கிடைக்கும் இதை தான் நீங்கள் 100ஆல் வகுத்து சராசரி சொல்ல முடியும் ஸோ 100ஆல் வகுக்கும் போது 1 0க்கு 1 0 அடிச்சிடுங்க 397 கிடைச்சிருக்கு பை 10 ஒரு சாணம் தள்ளி இங்கே நீங்கள் புள்ளி வைக்கணும் அப்போ 39.7 இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஏதான் இதுக்கு சரியான ஆன்சர் இந்த கணக்கு ரொம்ப முக்கியமானதுங்க 17வது கணக்கு ரொம்ப முக்கியமானது 75 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 35 என்று கணக்கிடப்பட்டது பின்பு 32 என்ற மதிப்பெண் 23 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 மாணவர்களுடைய மதிப்பெண்களை கொண்டு 35 தான் அதோட சராசரின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச பிறகு தான் தெரியுது அதில் ஒரு எண் வந்து தவறுதலாக எடுத்துட்டு இருக்காங்க 32 என்பதுக்கு பதிலாக 23 எடுத்து சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அந்த தவறு கண்டுபிடிச்சிட்டதுனால அதை சரி பண்ணி சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க தவறான தகவலில் இருந்து தான் சரியான தகவல் கொண்டு வர முடியும்
75 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 35 கொடுத்துட்டாங்க. அப்ப 75 மாணவர்களுடைய மொத்த மதிப்பெண் எவ்வளவுன்னு தெரியணும்னா சராசரியே மாணவர்களுடைய எண்ணிக்கையால பெருக்கிடுங்க. 35 × 75 பெருக்குனீங்களான்னா 2625 கிடைச்சது. இப்ப சரியான சராசரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த மொத்த தொகையோட சரியான விவரம் என்னன்னு தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க கண்டுபிடிச்ச மதிப்பை அப்படியே எடுத்து யோதி இதுல சரியான விவரம் எது 32, தவறான எது எதுன்னு பார்த்தீங்களான்னா 23. ஸோ 32 கூட்டி 23 கழிச்சிடுங்க. கழிச்சா எவ்வளோ கிடைக்குதுன்னா 2634 கிடைச்சிருக்கு. 2634 75 வகுத்தீங்களான்னா 35.12 கிடைக்கும். இந்த மதிப்பு எங்க இருக்குன்னா ஏதான் இதுக்கு சரியான மதிப்பு. ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துட்டு நீ இதன் கூட்டு சராசரியை காண்க. கூட்டு சராசரினாவே கொடுத்துருக்கிற விவரங்களை கூட்டி அதோட எண்ணிக்கையால எண்ணிக்கை எவ்வளோ 10 மாணவர்கள். ஸோ 10 வகுத்துருங்க. கொடுத்துருக்கிறத எல்லாமே பிளஸ் போட்டு கூட்டுங்க. 460 கிடைச்சிருக்கு. அதை 10 வகுக்கணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்களன்னா 46 கிடைக்கும். 46 என்பது பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 19 கணக்கு 5 எண்களின் கூட்டு சராசரி 25, அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எனில் நீக்கப்பட்ட எண்ணானது. 5 எண்ணோட சராசரி தான் 25, அதுலேருந்து ஒரு எண்ணை நீக்கிட்டாக்கா 4 எண்ணு தான் இருக்கும். அந்த 4 எண்ணோட கூட்டு சராசரி தான் 20. அப்போ நீக்கப்பட்ட எண் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவங்க கொடுத்த விவரத்துலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். 5 எண்களின் சராசரி 25, 5 எண்களோட மொத்த தொகை எவ்வளோன்னு பார்க்கணும். 25 × எண்ணிக்கையால் பெருக்கிடுங்க. 25 × 5 = 125 இருக்கு. இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 எண்ணிலேருந்து ஒரு எண்ணு நீக்கிட்டாங்கன்னா 4 எண்ணு தான் இருக்கும். அதோட சராசரி அவங்களே 20 கொடுத்துட்டாங்க. இது ஈக்குவல் டு 20. ஸோ 20 என்ன பண்ணுங்க, 4 பெருக்குங்க. பெருக்குனாக்கா 80 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம்தான் நீக்கப்பட்டது. அப்போ நீக்கப்பட்ட என்னன்னா பழைய விவரம் 125 80 கழிச்சிங்களான்னா 45. ஸோ 45 தான் இதுக்கு சரியான மதிப்பு. 20 கணக்கு 0.02 மற்றும் 0.32 சராசரி விகிதத்தை காண்க. சராசரி விகிதத்துக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி. ஏ என்பது முதல் மதிப்பு, பி என்பது ரெண்டாவது மதிப்பு. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். நம்ம பெருக்கும்போது 0.32 × 0.02 பெருக்குங்க. 2 2 4 2 3 6 அப்புறம் பெருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே புள்ளி தள்ளி 2 நம்பர், இந்த பக்கம் புள்ளி தள்ளி 2 நம்பர், 4 நம்பர் தள்ளி இப்போ புள்ளி வைக்கணும். 1 2 3 4 0. அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் 0.0064 கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கணும். இதுக்கு வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது மொழி என்ன எழுதும் போது எப்படி எழுதலாம் பாருங்க. புள்ளி இல்லாமல் இதை எப்படி படிப்பீங்க? 64 படிப்பீங்களா? பை புள்ளி தள்ளி எத்தனை நம்பர் இருக்குன்னா 4 நம்பர் இருக்கு. ஸோ 4 0 எடுத்து எழுதிக்கோங்க. 64 வர்க்கமூலம் எடுத்தீங்களான்னா 8, பை 10000 வர்க்கமூலம் எடுத்தீங்களான்னா 100. 8 100 வகுக்கணும். எப்படி வகுக்கலாம்னா 8 அப்படியே எடுத்து எழுதிட்டு பை 100னா 2 0, 2 நம்பர் தள்ளி புள்ளி வைங்க. 1 இல்லாத்துக்கு ஒரு 0 போட்டுட்டு புள்ளி 0. ஸோ 0.08 இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 21 கணக்கு 9 க்கும் 25 க்கும் இடையே உள்ள இடை விகித சமம் என்னன்னு கேட்குறாங்க. இடை விகித சமம்னாலும் இதே தான், ரூட் ஆஃப் ஏபி தான். ஃபர்ஸ்ட் மதிப்பு ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது மதிப்பு பின்னு எடுத்துக்கோங்க. 9 × 25 பெருக்கு வேணாம், அப்படியே சொல்லலாம். 9 வர்க்கமூலம் எடுத்தால் 3, 25 வர்க்கமூலம் எடுத்தால் 5, 3 × 5 = 15 தான் இதுக்கு இடை விகிதம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் சி. கூட்டு சராசரி காணும். கூட்டு சராசரினா கொடுத்துருக்கிற எண்களை கூட்டி அதோட எண்ணிக்கையால் வகுத்துருங்க. கொடுத்துருக்கிற எல்லா எண்ணோட கூட்டுத்தொகை 72 கிடைச்சிருக்கு. எத்தனை எண்ணெய் கிடைச்சிருக்கு பாருங்க, 2 4 6 8. ஸோ 8 வகுத்துக்கோங்க. 8 1 8 9. ஸோ 9 தான் இதோட சராசரி. முதல் 10 ஈழெண்களின் சராசரி என்ன? ஈழெண்ணும் போது அதோட தொடக்கமே 1 தான். ஸோ 10னா 1 to 10 வரைக்கும் எடுத்து கூட்டி 10 வகுத்துடுங்க. இப்போ இதோட கூட்டுத்தொகை எனக்கு 55 கிடைச்சிருக்கு பை 10. 55 10 வகுக்கணும். 55 அப்படியே எழுதிட்டு 10னா 1 0. ஸோ 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. அப்போ 5.5. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, சி தான் இதுக்கு சரியான மதிப்பு. 24 கணக்கு 5 எண்களின் சராசரி 32, அவ்வெண்களின் 1 நீக்கும்போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண்ணை காணவும். 5 எண்களின் சராசரின்னும் போது இதை எழுதிக்கோங்க 32. அப்போ 5 எண்களோட மொத்த மதிப்புன்னா 32 5 பெருக்குங்க, 160 கிடைக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்தது என்ன சொல்றாங்க, அவ்வெண்களின் ஒன்றை நீக்கும் போது அப்படின்னா அஞ்சு எண்ணில இருந்து ஒண்ணு போச்சுன்னா நாலு எண், நாலு எண்ணோட கூட்டு சராசரி எப்படி கிடைக்கும்னா அதுவும் தெளிவா சொல்லல. சராசரியில் நான்கு குறைக்கப்பட்டால் அப்படின்னும் போது சராசரி முன்ன எவ்வளவுன்னு பாத்தீங்களான்னா 32, அதுல இருந்து நாலு கழிச்சிங்களான்னா 28 தான் கிடைக்கும். ஒரு எண்ணும் கழிஞ்சு போயிடும், சராசரியோட மதிப்புல இருந்தும் நாலு கழிச்சிடணும், அப்பதான் அந்த வேல்யூ கிடைக்கும் 28. அப்ப நான்கு எண்களோட மொத்த மதிப்புனா 28 × 4 ஆல பெருக்குனீங்களான்னா 112. சோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் நீக்கப்பட்ட எண்ணு. 160 × 112 போச்சுன்னா 48. சோ 48 தான் நீக்கப்பட்ட மதிப்பு. 25வது கணக்கு, 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க, இந்த மாதிரி கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. நானும் நிறைய தடவை இதே மாதிரி மெத்தட் கணக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். இப்போ 89 எண்களோட சராசரி 32 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட மொத்த மதிப்பு என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 32 எண்ணிக்கையால பெருக்குங்க, 2848 கிடைக்கும். இது தவறான கூட்டுத்தொகை. இந்த தவறான கூட்டுத்தொகையில இருந்து சரியான கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிச்சாதான் சராசரி சொல்ல முடியும். அதை எப்படி சொல்லலாம்னா, இந்த தொகையை அப்படியே எடுத்து யோதி இதுல சரியான எண்ணு என்ன வாங்கலாம், 38 28 அதை கூட்டிடுங்க. கூட்டிட்டு தவறான விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29 37 அதை கழிச்சிடுங்க. 2848 38 28 கூட்டி அதுல இருந்து 29 37 கழிச்சாலும் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2848 தான், அதே ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. சோ அப்போ சராசரியும் 32 தான் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வகுக்காமே சொல்லலாம், எண்ணிக்கை அதே தான் 89, அது மாறல. அப்போ முன்னவும் இப்பத்துக்கான தொகையும் ஒரே தொகையா இருக்கிறதுனால சராசரி 32 வகுக்காமே சொல்லலாம். எனவே இதுக்கான ஆன்சர் 32. நான்கு எண்களின் சராசரி 20 எண்க, ஒவ்வொரு எண்ணுடனும் சிஐ கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி 22 எனில் சியின் மதிப்பு காண்க. சராசரியோட கணக்கு நடத்தும் போதே சொல்லியிருந்த ஒரு பழைய விவரம் கொடுத்துட்டு அதோட சராசரி இது, ஒவ்வொரு தகவலையும் இதால கூட்டுறோம், இதால கழிக்கிறோம், இதால பெருக்கிறோம், இதால வகுக்கிறோம்னா எந்த நம்பரால பெருக்குறாங்க, கூட்டுறாங்க, கழிக்கிறாங்க, வகுக்கிறாங்களோ அதே நம்பராலே சராசரியோ கூட்டுங்க, கழிங்க, பெருங்க, வகுக்குங்க. எந்த அவங்க என்ன ஆக்ஷன் சொல்றாங்களோ அந்த செயல் செய்யுங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாலு எண்களோட சராசரி 20 கொடுத்துட்டாங்க, ஓகே ஒரு தகவல். அடுத்தது அதோட ஒவ்வொரு எண்ணோட சிஐ கூட்டியிருக்காங்களாம், கூட்டின பிறகு என்ன கிடைச்சிருக்குன்னா 22 சராசரி கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கான வித்தியாசம் எவ்வளவு பாருங்க, 2. அப்ப சியோட மதிப்பும் +2 தான், 20 அது கூட 2 கூட்டி இருந்தாதான் 22 இந்த புதிய சராசரி கிடைச்சிருக்கும். எனவே 2 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 27வது கணக்கு, இரு பகடிகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடியில் நான்கின் காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ரெண்டு பகடை உருட்டுறாங்கன்னே அதோட கூறு வழி 36 இப்படிதாங்க இருக்கும். 1 1 1 2 ல் இருந்து 6 6 வரைக்கும் கிடைக்கும். அதுல முதல் பகடையில நான்கின் காரணிகள், நான்கின் காரணிகள்னா நான்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பாடு என்ன பாருங்க, 1 4 2 2 அவ்வளவுதான். அடுத்து 4 1 தான் திரும்பி வருது. இந்த 1 4 4 1 திரும்பி வர்றதுனால இது எடுக்க கூடாது. இப்போ என்னென்ன வாய்ப்பாடுல இங்க வகுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க, 1 2 4. சோ நான்கின் காரணிகள் என்னன்னா இந்த 3 எண்ணு தான். இது முதல் பகடையில வர்ற எண்கள் என்னன்னு பாருங்க, முதல் பகடையில 1 வரணும், 2 வரணும், 4 வரணும். இந்த ரோ ஃபுல்லா முதல் பகடையில 1 வருது. அடுத்தது 2 வரணும்னா இந்த பகடையோட முதல் பகடையில பாருங்க 2 2 வருது. முதல் பகடையில வரணும்னா இதுதான் அது. அப்போ இதுல ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6, மொத்தம் 6 3 18 சம்பவம் நடந்திருக்கு. சோ இந்த 18 சம்பவத்துக்கான நிகழ்தகவு தான் சொல்லணும். நிகழ்தகவுனா மொத்த மதிப்பு 36, அதுல தகுதியான சம்பவம் 18. 18 வாய்ப்படிக்க சொல்லுங்க, 18 1 18 2 தான் 36, அப்போ 1/2. சோ அதுக்கான ஆப்ஷன் சி. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3. எனில் எக்ஸின் மதிப்பு என்ன, முக்கியமான கணக்குங்க அது. இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லும் போது அந்த ரெண்டு சம்பவத்தோட கூட்டுத்தொகை 1 இருக்கணும். சோ முதல்ல என்னது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு x/3, கிடைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிகழ்தகவு 2/3. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1 கிடைக்கணும். இதான் ஃபார்முலா, இரு நிகழ்வுகளின் கூடுதல் 1. இதுக்கான வீடியோஸை நான் ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டத்தோட பகுதி 3 பொதுவாக இருக்கிறதுனால எழுதி மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கோங்க.
x plus 2 is equal to 1. அடுத்த ஸ்டெப்ல x plus 2 அப்படியே இருக்கட்டும் 3 1 3 so x is equal to 3 அங்க இருக்கட்டும் இந்த plus 2 வெளியில வந்ததுனா minus 2 so x is equal to 1 so x ஓட மதிப்பு 1 b option அடுத்தது 29வது கேள்வி இரு பகடிகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க பகா எண்ணா இருக்கணும் ரெண்டு எண்ணை பெருக்கினா பகா எண் so பகா எண்ணா முதல்ல என்னன்னா 2, 3, 5, 7. இப்போ இது மாதிரி சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி பெருக்கல் பலன் கிடைக்கிற நிகழ்ச்சி என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பகாயன்களோட முக மதிப்புகளை பெருக்கி இந்த வேல்யூ வரணும் முகயன்களின் பெருக்கல் பலன் பகாயன்னாக அப்போ ரெண்டு வேல்யூ பெருக்கும் போது இந்த 2, 3, 5, 7 கிடைக்கணும் இதை பெருக்கி பாருங்க 2 கிடைக்கும் இது 3, 5 வேற எதுவும் கிடைக்கல இந்த ரோல 3 நிகழ்ச்சி அடுத்தது இது பெருக்குனா 2 மீதி எதுவுமே கிடைக்காது அடுத்தது இது பெருக்கும் போது 3 1 அதுதான் பகாயன் மீதி எதுவுமே கிடைக்கல அடுத்தது இதில் பெருக்குனீங்களா எதுவும் கிடைக்காது அடுத்து 5வது வாய்ப்பாடில் 5 1 5 கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்காது அப்போ மொத்தம் எத்தனை சம்பவம்னா 6 சம்பவம் மொத்த மதிப்பு 36 மொத்த நிகழ்ச்சி 36 36ல 6 தான் எலிஜிபிள் ஸோ 6 1 6 6 ஸோ 1/6 தான் இதுக்கான ஆன்சர் இங்கே 6/36 கொடுத்துட்டாங்க பாருங்க இதுதான் ஆன்சர் அதை சுருக்குனாக்க 1/6 கிடைச்சிருக்கு அப்போ நம்ம ஆன்சர் போட்டுட்டு செக் பண்ணும் போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பகடை உருட்டப்படும் போது மூணிற்கு மேல் விழுவதற்கு நிகழ்தகவு என்ன ஒரு பகடைனாவே 6 சம்பவம் தாங்க நடக்கும் இதுதான் 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் மூணுக்கு மேலே விழுணும் அப்படின்னா மூணுக்கு மேலே என்னன்னா 4, 5, 6 மூணு நிகழ்ச்சி நடக்குது அப்போ எத்தனை வாய்ப்பு 3 வாய்ப்பு இருக்கு எத்தனைல மொத்தம் 6 நிகழ்ச்சி ஸோ 3, 1, 3, 2 இதுக்கு நிகழ்தகவு ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர் சீரான இரு பகடிகளை உருட்டும் பொழுது கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன ரெண்டு பகடியோட கூடுதல் 9 கிடைக்கணுங்களா ஸோ அது என்னென்னு முதல்ல கண்டுபிடிப்போம் அதுக்கு முன்னாடி இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கூறுவழி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இவ்வளோலாம் எழுதியெல்லாம் போடக்கூடாது இதை ஞாபகத்தில் இருந்தால் போதும் கூறுவழின்னாவே 1, 1, 1, 2 6, 6 வரைக்கும் 36 சம்பவம் இருக்குது அதில் கூட்டுத்தொகை 9 கிடைக்கிற மாதிரி என்ன கூட்டுத்தொகைன்னா இதை பாருங்கள் 3, 6 கூட்டினா 9 4, 5 கூட்டினா 9 5, 4 கூட்டினா 9 6, 3 கூட்டினா 9 ஸோ 4 நிகழ்ச்சி தான் நடக்குது மொத்தம் 36 அதில் 4 சம்பவம் தான் எலிஜிபிள் ஸோ 4, 1, 4, 9 அப்போ நிகழ்தகவு 1/9 ஃபார்ம்லாம் எழுதிட்டு ஆன்சர் பண்ணாதீங்க மொத்த நிகழ்ச்சி எவ்வளோன்னு கீழே போட்டுட்டு அதில் அவங்க கேட்ட கேள்விக்கான வாய்ப்பு எத்தனை வருதோ அதை மேலே போட்டுக்கோங்க ஸோ 1/9 எங்கே இருக்கு பாருங்க டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து 32 ஒரு பகடை ஒரு முறை எரியும் போது கிடைக்கும் எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஒரு பகடைனா 6 சம்பவம் இது சட்டுன்னு மைண்டில் வந்துடணும் அது என்னென்னு வரும் ஞாபகத்துக்கு வரணும் அதில் 3 மடங்குன்னா 3 மடங்குன்னா 3 வாய்ப்பில் போகிறது 3, 6 2 நிகழ்ச்சி தான் ஸோ அதுக்கான நிகழ்தகவு சொல்லணும்னா மொத்தம் 6 அதில் எத்தனை நிகழ்ச்சி நடக்குதுன்னா 2 நிகழ்ச்சி தான் நடக்குது ஸோ 2, 1, 2, 3 அப்போது 1/3 தான் இதுக்கு சரியான ஆன்சர் 33வது கேள்வி நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டு கட்டிலிருந்து ரெண்டாம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன டைமண்ட் சீட்டு மற்றும் ராஜா சீட்டுன்னு கேட்குறாங்க டைமண்ட் சீட்டுனா இது தாங்க இதில் மொத்தம் எத்தனை இருக்குது 13 நிகழ்ச்சி இருக்குது ஸோ இதை நான் பி ஆஃப் ஒரு நிகழ்தகவுன்றதுனால பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 13/52 இப்படி எழுதிக்கிறேன் அடுத்த ரெண்டாவது நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்க போகிறேன் அதாவது ராஜா சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது மொத்தம் ராஜா சீட்டு எத்தனை இருக்குன்னா 4 சீட்டு இருக்குது எனவே 4/52 எழுதிக்கோங்க அடுத்தது ஏக்கும் அண்ட் பிக்கும் பொதுவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பொது ஏன்னா நான் டைமண்ட்னு எடுத்திருக்கேன் இது ஏன்னு எடுத்துக்கோங்க இது பின்னு எடுத்துக்கோங்க ஸ்கூல் பசங்களாக இருந்தால் கொஞ்சம் லென்த்தியாக போடுவோம் இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை அதனால ஷார்ட் பண்ணி சொல்கிறேன் டைமண்டு அண்ட் ராஜா சீட்டு டைமண்டில் ராஜா சீட்டு எத்தனை இருக்கும் 1 இருக்குது பாருங்க ஸோ 1/52 எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இந்த தகவல் கொண்டு தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அல்லதுன்னாக்கா சேர்ப்புன்னு அர்த்தம் அதாவது பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி அல்லதுன்னு சொல்லவே இந்த சேர்ப்பு போடணும் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி
இது ஃபார்முலா. இப்போ இதில் பி ஆஃப் ஏன்னா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 13/52 ப்ளஸ் பியோட வேல்யூ 4/52 மைனஸ் வெட்டுன்னு சொல்லும் போது 1/52. இதுவாக 52 எடுத்து எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டி அதுலேருந்து இதை கழிச்சிடுங்க. 13 ஒரு 4 கூட்டினீங்களான்னா 17, 17 1 போச்சுன்னா 16. ஸோ 16/52 கிடச்சிருக்கு. இது மேலே எப்படி சுருக்கலாம் பாருங்கள், நாலாம் வாய்ப்படுக்கு சுருக்கலாம் பாருங்கள். 4 13 52. ஸோ 4/13 எங்கே இருக்குது பாருங்கள், 4/13 ஏ தான் இதுக்கு ஆப்ஷன். 34, இரு பகடிகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்த்தகவு. இந்த அல்லதுனாவே இப்போ ஒரு ஃபார்முலா கூட்டம் பாருங்க, அந்த மாதிரி 10 வந்து ஏ சம்பவம்னு எடுத்துக்கோங்க, கூடுதல் 11 கிடைக்கிறது பி சம்பவம்னு எடுத்துக்கோங்க. இது தனித்தனியாக கண்டுபிடிச்சு இதுக்கு பொதுவானது ஏதாவது இருக்கான்னு வேற கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ 10 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். கூடுதல் 10னா 2 கூட்டினா அது 10 கிடைக்கணும். எது அது 10 கிடைக்குது, 4 6 கூட்டினா 10, 5 5 கூட்டினா 10, 6 4 கூட்டினா 10. வேற எந்த எண்ணெய் கூட்டினாலும் உங்களுக்கு 10 கிடைக்காது. எனவே இந்த சம்பவத்தை நீங்க என்னென்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏல என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா எனக்கு 4 6, அடுத்தது 5 5 கிடைச்சிருக்கு, அடுத்த சம்பவம் 6 4 கிடைச்சிருக்கு. ஸோ ஏவோட சம்பவம் இவ்வளவுதான். அப்போ பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்துருவோம். மொத்தம் 36, அதில் 7 எத்தனை சம்பவம் நடந்திருக்குன்னா 3 தான் நடந்திருக்கு. சுருக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பி நிகழ்ச்சி எடுத்துப்போம். ரெண்டு எண்ணுகளை கூட்டினாக்கா 11 கிடைக்கணும்னு சொன்னாங்க. இந்த ரோலே கூட்ட முடியாது, இது 10 முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதுதான், அடுத்து 11 எங்கே கிடைக்குதுன்னா 6 5, 5 6 6 5 கூட்டும் போது தான் 11 கிடைக்குது. 5 6, அடுத்தது 6 5. இப்போ இதோட நிகழ்த்தகவு என்னன்னு பார்த்தீங்களன்னா பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எலிஜிபிள் 2, மொத்த நிகழ்ச்சி 6. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் பொதுவானது ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இதோட கூட்டுத்தொகை 10, இதோட கூட்டுத்தொகை 11. ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவானது எதுவுமே இல்லைன்னும் போது வெட்டு. இது 1/1 விளக்கும் நிகழ்ச்சி. விளக்கும் நிகழ்ச்சின்னாக்கா அதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. மைனஸ் போட்டு பி ஆஃப் ஏ விட்டு பிலாம் எழுத தேவை கிடையாது, காரணம் ஏவும் பியும் 1/1 விளக்கும் நிகழ்ச்சிகள் என்பதனால் அது 0 ஆகிடும், அதனால் அதை போடாதீங்க. இப்போ பி ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சது, 3/36 கிடைச்சது. பியோட மதிப்பு 2/36 கிடைச்சது. ஸோ பகுதி சமமாக இருக்கிறதுனால 36 அப்படியே எடுத்து 3/2 கூட்டும் போது 5 கிடைக்குது. ஸோ 5/36 எங்கே கிடைச்சிருக்கு பாருங்க, டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 35வது கேள்வி, இரு பகுடிகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்த்தகவு. ரெண்டு பகுடியோட கூடுதல் 7 கிடைக்கணுன்றாங்க. 7 எங்கெல்லாம் கிடைக்கும் பாருங்க, முதல்ல அதை செக் பண்ணிங்க. 1 6 கூட்டினா 7, அடுத்தது 2 5 கூட்டினா 7, 3 4 4 3, 5 2, 6 1 எத்தனை சம்பவம் இருக்குன்னு பார்த்தீங்களன்னா 6 நிகழ்ச்சி தான் இருக்கு. ஸோ 6/6 6 1 6 6. ஸோ 1/6 தான் இதுக்கான நிகழ்த்தகவு, ஏ தான் இதுக்கு ஆப்ஷன். 36வது கணக்கு, இரு பகடிகள் வீசப்படும் போது இரண்டு பகடிகளிலும் ஒரே எண் பிழ நிகழ்த்தகவு என்ன. ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கும், 1 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6. எத்தனை நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா 6, எத்தனை 6, மொத்த நிகழ்ச்சியே 36 தான். ஸோ 36 சம்பவம் தான் இது மாதிரி கிடைக்கும். அப்போ இதை சுருக்குனாலே நிகழ்த்தகவு தான், 6 1 6 6. ஸோ 1/6 தான் இதுக்கான ஆன்சர். எங்கே பாருங்க, டி தான் இதுக்கான ஆன்சர். 37வது கணக்கு, இரண்டு பகடிகள் ஒருங்கே வீசப்படுகின்றன, கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை எத்தனை. எண்ணிக்கையை தான் கேட்டிருக்காங்களே, நிகழ்த்தகவெல்லாம் கேட்கல. 8 கிடைக்கிறதுக்கான எண்ணிக்கை எத்தனை பாருங்கள், 8னாக்கா இதை கூட்டினா 8 கிடைக்கும், 3 5 கூட்டினா 8 கிடைக்கும், 4 4 கூட்டினா 8 கிடைக்கும், 5 3 கூட்டினா 8 கிடைக்கும், 6 2 கூட்டினா 8 கிடைக்கும். அப்போ எத்தனை சம்பவம்னா 5 சம்பவம் தான், எண்ணிக்கை 5 தான் இருக்குது. 38வது கணக்கு, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன. 6 பகா காரணிகள், முதல்ல 6 காரணிகள் என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். 1 6 2 3, அடுத்து 3 2 தான் திரும்பி வரும். இப்போ 6 காரணிகள் 1 6 2 3,
இதுல பகா காரணின்னும் போது இது எடுத்துக்கூடாது, ரெண்டு மூணு மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெண்டு மூணு எங்க கிடைக்குது, இதுதான் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டோட நிகழ்த்தகவுனா ரெண்டு சம்பவம் தான் கிடைக்குது, ரெண்டு மொத்த நிகழ்ச்சி ஆறு. ஸோ ரெண்டால கேன்சல் பண்ணிக்கோங்க, ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு. ஸோ 1/3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 39வது கேள்வி கொஞ்சம் முக்கியமானது. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீஃப் வருடம் 53 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்க நிகழ்த்தகவு என்ன? லீஃப் வருடம்னாவே எத்தனை நாள் அதை முதல்ல நமக்கு தெரியணும். 366 கால் நாள். ஸோ அதில் 366 காலன்னா 52 வாரம் பிளஸ் 2 நாள் இருக்கும். 52 வாரம்னா 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுன்னு அர்த்தம். அதில் 53வது ஞாயிற்றுக்கிழமையாக வரணும்னா இந்த 2 நாளில் தான் 1 நாள் அது வரணும். ஸோ 2/7 வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 2/7 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 40வது, இரு பகடிகள் உருட்டப்படும் பொழுது முகையன்களின் கூடுதல் 12 கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு. முகையன்களின் கூடுதல்னா ரெண்டு பகடையில் இருக்கிற எண்ணெய் கூட்டினா 12 கிடைக்கணும். 12 எங்கே கிடைக்குது பாருங்க, எத்தனை சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இந்த வரிசையில் கூட்டினாலும் 5-6 கூட்டினாலே 11 தான். இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் 12 கிடைக்குது. 6-6 கூட்டும் போது மட்டும்தான் 12, மற்ற எந்த எண்ணெய் கூட்டினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் கிடைக்குது, 1/ மொத்த நிகழ்ச்சி 36. ஸோ 1/36 ஏ ஆப்ஷன் தான் சரியானது. 41, ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 5 மேல் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? ஒரு பகடைன்னா மொத்தம் 6 நிகழ்ச்சி, அது என்னென்னன்னு இங்கேயும் கொடுத்தாச்சு. இதில் 5 மேல எத்தனை நிகழ்ச்சி நடக்கும்னா 6 1/1 தான் நடக்கும். ஸோ 1/ மொத்த நிகழ்ச்சி 6, இது சுருக்க முடியாது. ஸோ 1/6 தான் இதுக்கு சரியான ஆன்சர். 42வது, ஒரு பகடை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? ஒரு பகடைனாவே 6 நிகழ்ச்சி, அந்த 6 நிகழ்ச்சி என்னன்னு இங்க கொடுத்தாச்சு. அதுல என்ன வேணுமா? இரட்டைப்படை எண் கிடைக்கணுமா? இரட்டைப்படை என்னன்னாக்கா 2, 4, 6 இந்த 3 எண்ணு தான் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேக்குறாங்க. மொத்த வாய்ப்பு எத்தனைனா 6-3. ஸோ இதை சுருக்கி பாருங்க, 3-1, 3-2. ஸோ 1/2 தான் இதுக்கான நிகழ்த்தகவு, அது எங்க இருக்கு? சி தான் இதுக்கு சரியான ஆப்ஷன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யவும், மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.